சூடாக வச்சு குத்தம்னு சொல்லுவார். இது வந்து எனக்கு கடவுளுக்கு உள்ள சண்டையில இது ஏன் நான் பலியாகணும் பொண்ணு அப்படி இருக்கிற வந்து மூணையுமே கும்பிட்டு போயிருவேன், அவனுக்குள்ள பஞ்சாது எனக்கு எதுக்கு, அவன் மூணையுமே கும்பிடுறேன். இது என்னுடைய நிலைப்பாடு. இது வந்து நீங்க வந்து முடிவு சரியில்லை அப்படின்னா முடிவு இருக்கணும். சகோதரர் ரமேஷ் அவர்கள் வந்து ரொம்ப சிந்தனையை தூண்டுகிற வகையிலையும் உங்களை சிரிக்க வைக்கிற வகையிலையும் நிறைய தகவல்களை சொன்னாரு. இதுல வந்து கேள்வின்னு சிலது ஒன்றுதான் இருக்கிறது, மற்ற கருத்துகள் சிலது பதிவு செஞ்சார் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தாகணும். அவரு மதங்களுக்கு மத்தியில் உள்ள சண்டையெல்லாம் பார்த்துட்டு எல்லா மதங்கள்லையுமே வன்முறை இருக்கிறது, பேசாம ஒண்ணுமே இல்லாம போயிடலாம் போல இருக்குன்னு ஒரு நேரத்தில் நினைச்சிருக்கிறாரு. ஒரு நேரத்தில் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம்னு ஒரு நேரத்தில் என்ன செய்யறாரு, அவர் நினைச்சிட ஒரு குழப்பமான ஒரு நிலையில் அவருடைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக்கிறேன்னு இந்த மதங்களுக்கு மத்தியில் சண்டை வருதுங்கிறோம்ல, இத உரிய விதத்தில் நீங்க புரிஞ்சுக்கணும். மதங்கள்னாலதான் சண்டை வருதுன்னு நினைக்கிறது தப்புங்க. மதங்களை விட்டு வெளியே போனா சண்டை வராதுன்னு நினைக்கிறது தப்பு. சண்டை என்பது ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே உண்டு. அப்ப அண்ணன் தம்பி வேணாம்னு நம்ம சொல்லிடுவோமா? ஒரு மதம் தான், ஒரு தாய், ஒரு தகப்ப, ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு யாரு சொந்தங்கிறதுல அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான். இப்ப அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறானே, இதுக்கு மதமா காரணம், மொழியா காரணம், சாதியா காரணம், புரிந்து கொள்ற விதம் தப்பு. ஏதோ ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. அப்ப இதனால அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது முடியுமா? அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டான என்ன செய்யக்கூடாது? உமாடி நமக்கு அண்ணன் வேணாம் தம்பி வேணாம் அப்படி நினைக்க கூடாது. அதுல ஏதோ ஒரு புரிந்து கொள்வதில் கோளாறு நினைச்சுக்கணும், அவ்வளவு வேணாம். இப்ப நம்ம இந்தியாவில் உள்ள இப்ப கர்நாடகாவில இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அதிகமாக, தமிழ்நாட்டில் இந்துக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அவன் அங்க தண்ணி விட மாட்டேங்கிறான், நீ இந்து நான் இந்து தானே, அப்ப ஒரு மதத்தில் இருந்தாலும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். பெரும்பாலும் அதை பாக்குறோம். அப்ப ஒரு மதமா இருந்தா கூட ஒற்றுமை வர மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறீங்க மதத்துக்கு வெளியே தான் சண்டை போடுறாண்டு, கிடையாது. இப்ப கடவுளே இல்லை என்று பெரியார் சொன்னாரு, அவருடைய குழுவை சேர்ந்தவங்க ரெண்டு மூணா பிரிஞ்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. கடவுளே இல்லைன்ற சண்டையம் போட்டாங்க. வீரமணிக்கு ராமகிருஷ்ணனுக்கு சண்டை, வீரமணிக்கு திருவாரூர் தங்கராசுக்கு சண்டை. அவங்களும் மதம் வேணான்ட்டாங்கல்ல, மதம் வேணாட்டி ஒன்னா இருந்துட வேண்டியதானே. அப்ப மதத்துக்கு வெளியேயும் காரணங்கள் இருக்குதா? மதம் வேணாம்னு சொன்னா சண்டை நின்றாது. மதம் வேணாம்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஏன் லெப்ட் ரைட்டா போனாங்க? மதம் வேணாங்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து, உங்க லெப்ட்ங்கிறாங்க உங்க ரைட்டுங்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்களா இல்லையா, யுத்தங்கள் வரைக்கும் நடந்திருக்குதா இல்லையா? அப்ப சண்டை என்பது நீங்க மதத்துல மட்டும்தான் நினைக்கி நடக்கிறது நினைக்கிறதுனால இந்த குழப்பம் வருது. சண்டைக்கு மதம் காரணம் இல்ல, மதத்துல இருந்து சண்டை இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் நாங்கள்லாம் இருக்கத்தானே செய்யறோம். இதை எடுத்துக்கிறங்க, நீங்க நீங்கள் நானும் சண்டையா போட்டுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய இந்த மக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ஒன்னா இருக்கிறமே, இந்த இதை பாருங்க, அதை பார்க்காதீங்க. இது மாதிரி உங்களை மாத்த முயற்சி பண்ணணுமே தவிர, நம்முடைய மனநிலைகள் மாறிவிடுமையானால், ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வோமையானால், ஆயிரம் மதங்கள் இருந்தாலும் சண்டை வராது, ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் சண்டை வராது. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை என்று சொன்னா, அந்த தண்ணியை எப்படி எடுத்துக்கொள்வது என்று புரிந்து கொள்ளல என்று சொன்னா, ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு மாநிலம், ஒரு மக்கள் அடிச்சுக்கிறதான் செய்வார்கள். இதுதான் யதார்த்தமானது. அதுக்காண்டி சண்டைக்கு மதங்களே காரணம் காட்டக்கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால இது குழப்பமே ஆகக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிருவோம், எங்க போவீங்க அங்கேயும் சண்டை இருக்கு, சண்டை இல்லாத எடுத்து போக வேணுமா, எல்லாத்திலையும் சண்டை இருக்குங்கிற இது ஒரு அடிப்படை. அடுத்து என்ன என்று கேட்டீங்கன்னா, இப்ப கேட்கிறாரு, இப்ப கடவுள் முஸ்லீம் சொல்ற கடவுள் உண்மையா, இந்து சொல்ற கடவுள் உண்மையா, கிறிஸ்தவர் சொல்ற கடவுள் உண்மையான்னு எனக்கு குழப்பமா இருக்கிறது. இப்ப நான் மறுமையில போய் நிற்கும் போது, ஒருவேளை முஸ்லீம் சொல்ற கடவுள் கரெக்டா இருந்து நான் வந்து இந்து சொல்ற கடவுளை ஏத்துக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, புடிச்சு நரகத்துல போட்டுருவார்ல. அதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, எல்லா கடவுளையும் ஏத்துக்கிட்டேன்னா குழப்பம் இருக்காது அப்படிங்கிறாரு. இது வந்து கேட்கறதுக்கு ஒரு நகைச்சுவைக்காகத்தான் இதை ஏத்துக்கொள்ளலாமே தவிர, இதுல லாஜிக்கு கிடையாது. இதுல வந்து ஒரு மனிதன் என்பவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா, மூணு சொல்லட்டும் முப்பது சொல்லட்டும், சீர்தூக்கி ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மனிதனுக்கு, மனிதனுக்கு மற்ற ஜீவன்களுக்கு உள்ள வேறுபாடு. இப்ப இப்படி வச்சுக்கிறோமே, அப்ப கடவுள் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டே ஒரு நாலாவது சேர்த்திருக்கணும். இப்ப ஒருவேளை கடவுள் இல்லாம இருந்தா அதிக நாம கஷ்டப்படணும், அதனால கடவுள் இல்லைன்னு கொஞ்ச நாளைக்கு சொல்லிக்கிறவன், காலையில கடவுள் இல்லைங்க, மத்தியானத்துக்கு அல்லாம
சாயந்தரத்துக்கு இயேசுமே ராத்திரிக்கு சிவபெருமானுமே மறுபடி காலையில் கடவுள் இல்லமென்று அதை சேர்க்க வேண்டி வரும். இப்படியே போனால் அது குழப்பம். அதை விட என்ன பண்ணணும்னு கேட்டா, கடவுள் ஒருத்தர் வேணுமா வேணாமா இருக்கிறாரா இல்லையா இதை ஒரு முடிவு பண்ணுங்க. பண்ணிட்டு இஸ்லாம் கடவுளுக்கு என்ன சொல்லுது, இந்து மத கடவுள் என்ன சொல்லுது, கிறிஸ்தவ மத கடவுள் என்ன சொல்லுதுன்னு சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவருடைய சிந்தனைக்கும் ஒன்னு சரியாகப்படும். எது உங்க மனசாட்சிக்கு சரின்னு படுதோ அதுல உறுதியா நில்லுங்க. சரின்னு படுவதெல்லாம் உறுதியா நிக்கணுமே தவிர, நம்ம உறுதியற்ற நிலையில் இருப்போமே ஆனால் கடவுளை மூணு கடவுள் இருந்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, கடவுளுக்கு மனைவி இல்லை மகன் இல்லைன்னு சொல்லுது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் கடவுளுக்கு மகன் இயேசுநாதர் கர்த்தருடைய குமாரர்னு சொல்றாங்க. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், கடவுளுக்கு மகன் தேவையா? மகன் வந்து மனுஷனுக்கு தானே தேவை. புதுமையாயிருவோம், நம்மளை கவனிக்க ஆள் இருக்காது. நமக்குன்னு ஒரு புள்ள இருந்தா அது நம்ம கஞ்சி ஊத்துவோம், நம்மளை ஆஸ்பத்திரி கொண்டு போவோம், அதுக்கு புள்ள வேணும்னு நம்ம விரும்புறோம். நம்ம என்றும் 16 இருப்போம்டா எவனாச்சும் புள்ள விரும்புவோமா? நான் வந்து 25 வயசாக இருப்பேன், என் பொண்டாட்டி 20 வயசாக இருப்பான்னா நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா தானே இருப்போம். எங்களுக்கு ஏன் புள்ளங்கிறேன்? புள்ளைய நம்ம எதுக்கு விரும்புறோம்? நம்மளுக்கு ஒரு முதுமை இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு தள்ளாமை இருக்கிறது, நம்ம காரியத்தை நம்மளே செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம ஆளாகுவோம். அப்ப நம்ம சோறு போட்டு பாசத்தை ஊட்டி ஒருத்தனை வளர்த்தா அவன் நம்ம கஞ்சி ஊத்துவான். இதான காரணம். இது கடவுளுக்கு இருக்குதா? கடவுள் சாவ போறாரா? கடவுள் கிளவனாக போறாரா? கடவுளுக்கு ஏழாம போக போதா? அவரை தாங்கி பிடிக்க போறாங்களா யாரு? எதுக்கு கடவுளுக்கு புள்ள அப்படின்னு இஸ்லாம் கேக்குது. இப்ப ரெண்டுல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு, கடவுளுக்கு புள்ள வேணும்னு நீங்க நினைச்சா அதை ஏத்துக்கிட்டு போங்க. கடவுளுக்கு புள்ள வேணாம்னு நினைச்சா இதை ஏத்துட்டு போங்க. ரெண்டுல ஒண்ணுதானே. அதே மாதிரி வந்து இஸ்லாம் என்ன சொல்றது, கடவுளுக்கு மனைவி இல்ல, மகன் இல்ல, மாமா இல்ல, மச்சான் இல்ல, அனைத்து அதிகாரமும் ஒருவன் கையில தான் இருக்கணும்னு சொல்லுது. அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும், காக்கிறது அழிக்கிறது எல்லாத்தையும் ஒருத்தர் செய்ய முடியுமா? இஸ்லாம் சொல்றது ஒருத்தர் அதையும் செய்யறாரு. எவர் கா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும், காடைக்கிறார். ஒருவர் கண்ட்ரோல்ல இருந்தா தான் அந்த உலகம் சீர ஐயங்கு. எல்லா நேரத்திலும் ஜெயிக்கிறவர் தான் கடவுள், அனைத்தையும் செய்த. இப்ப நீங்க என்ன செய்யணும், காடிக்கக்கூடிய ஒரு கடவுள். இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், மூணு தேவை இல்லையே, ஒருத்தனை மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம. நமக்கு தான் கல்வி மந்திரி, ராணுவ மந்திரி, அந்த மந்திரின்னு வேணும். கடவுள்னா அனைத்து சர்வசக்தியும் உள்ள ஒரு ஆளு, அவரே காக்கவும் செய்வாரு, அவரே அழிக்கவும் செய்வாரு, அவரே படைக்கவும் செய்வாரு, அவரு கொடுக்கவும் செய்வாரு, அவரை எடுக்கவும் செய்வாரு. இப்படி ஒருத்தர் இருந்தா நல்லது தானே அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இல்ல நம்ம பிரிச்சுக்கிறதா நல்லதுன்னு இன்னொரு மதத்துல சொல்றாங்களா? நீங்க திங்க் பண்ணி பாருங்க, எது நல்லது? ஒன்னு நல்லதா, மூணு நல்லதா, அஞ்சு நல்லதா? ஒன்னு ஏத்துக்கிறது. இப்படி திங்க் பண்ணி ஏதாவது ஒண்ணுலதான் நிக்கணுமே தவிர, இப்படி இருப்பது வந்து ஒரு நம்மளை ஒரு குழப்பத்தில் கொண்டு விட்டு இதுல ஆரம்பிக்கிறது. நிறைய விஷயங்கள்ல குழப்பத்தை வரும். கட்சியில ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதுல, ஒரு ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பதுல, மளிகை கடை வச்சா செல் டாக்ஸ்காரன் வருவான், ஜவுளி கடை வச்சா அவன் வருவான், இதை வச்சா இவன் வருவான், ஒண்ணு செய்ய மாட்டான் கடைசியில. இது நம்ம இந்த நிலை எப்படி கொண்டு விடும்னா, எதையாவது ஒன்ன முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்துருந்த பாக்குற பொண்ணையெல்லாம் பார்த்து கொடுக்குது, பள்ளி நீட்டமா இருக்குது, மூக்கு நீட்டமா இருக்குது, வெள்ளையா இருக்குது, கருப்பா இருக்கு, குட்டையா இருக்கு, இப்படின்னா எப்ப கல்யாணம் பண்றதுன்னு? எதோ நாளை பார்த்தோமா, நாளை இட போட்டோமா, ஏதோ ஒண்ணு நல்லதான்னு தேர்ந்தெடுத்துட்டு போயிடணும். அது கல்யாணத்துக்கா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, பஸ்ல ஏற போறோமா, எதை பார்க்கணும் பஸ்ல ஏறிட்டு போகணுமே தவிர, இந்த பஸ் டிரைவர் ஒரு மாதிரியா இருக்கிறான், இவன் கண்டக்டர் சரியில்லை, இது பெயிண்ட் ஒரு மாதிரியா இருக்குது, அங்க ஓட்ட எப்படின்னா எப்ப பஸ்ல ஏறது? எதையாவது ஒண்ணு இருக்கிறதுல தேர்ந்தெடுக்கணும், இல்லன்னா போகணும், பிரயாணம் பண்ண முடியாது. அதுக்கான மூணுல ஏற முடியுமா? ரெண்டு குதிரையில சவாரி செய்யக்கூடாது, விளங்குதான், ஒரு குதிரையில சவாரி செய்யணும். அதனால முரண்பாடா போயிடும். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, கடவுள் விஷயம் உள்பட எல்லாத்தையும் யோசிங்க. இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கை என்னன்னு ஏ டு செட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்து மத கடவுள் கொள்கை ஆராய்ச்சி பண்ணுங்க, புத்த மத கடவுள் கொள்கை ஆராய்ச்சி பண்ணுங்க, வேற உலகத்தில் என்னென்ன கொள்கை இருக்கு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி, கடவுளுக்கு இந்த இது இந்த நிலைப்பாடு நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு பாருங்க. எது நல்லா இருக்கு அதை ஏத்துட்டு போங்க, முடிஞ்சு போச்சு கதை. அவருடைய கேள்விக்கு வருவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, கடவுளை யாரும் பார்த்தது இல்லை, அவர் தான் கடவுள்னு சொல்றீங்க, அப்ப முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, அவர் கடவுளை பார்த்திருக்கிறார்ல, அப்ப எப்படி அவர் பார்த்தவர் கடவுளா இருக்க முடியும், பார்வையில பட்டுட்டார்ல, அதான கேள்வி அப்படின்னு கேட்கிறார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முகமது நபியும் அல்லாவை பார்த்தது இல்லை, அல்லாவோட உரையாடினார் என்றுதான் அந்த விண்ணுலக பயணத்தில் கூட நாங்கள் நம்புவது எப்படின்னு கேட்டா, இறைவனோடு உரையாடினார்.
இறைவனை யாருமே பார்த்தது கிடையாது, பார்க்க இயலாது இந்த உலகத்தில். அதே நேரத்தில் இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப கடவுள் அனைவரையும் உயிர்ப்பிப்பார் இல்லையா, அப்ப எல்லாரும் கடவுளை பார்க்கலாம், கடவுள் நியாய தீர்ப்பு வழங்குவார். இப்ப இதுவரைக்கும் நபிகள் நாயகம் உள்பட ஒரு மனிதரும் கடவுளை பார்த்தது இல்லை, அதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. நபிகள் நாயகம் பார்த்தார்கள் நம்ம சொன்னா தான் உங்களுடைய அந்த க்வெஸ்சன் வரும், அதை பார்க்கல, நபிகள் நாயகமும் இறைவனை பார்க்கல.